அண்ணாமலைக்கு எதிரான அதிமுகவின் கண்டன தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். அவங்க அவங்க கட்சி அவங்க அவங்க மக்கள்கிட்ட வளரணும். அண்ணாமலை அதுதான் செய்யறாரு. எங்க கட்சி வளரணும் தமிழ்நாட்டில். தமிழக மக்கள்கிட்ட இதயங்கள் இடம் பிடிச்சிருக்கோம். அது எப்படி அரசியல் வெற்றியா மாத்துறது? எப்படி பாரத பிரதமர் மோடி மீண்டும் இந்த தமிழ் இந்தியாவுக்கு அவர் பிரதமராக வருவது? அதைத்தான் நாங்கள் சிந்திச்சு செயல்பட்டு இருக்க முடியும். அது அது வந்து எங்கள் தலைமை சொல்லுவார்கள், சி வி சண்முகத்தை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமை நடந்த கூட்டத்தில் தீர்மானத்திற்காகத்தான் இந்த கூட்டத்தில் நாம் பதில் சொல்கிறோம். சி வி சண்முகத்தை என்றைக்குமே கண்டிக்க தயாராக இருக்கிறோம். சி வி சண்முகம் சரி, செல்லூர் ராஜும் சரி, மனம் போட போக்கிலே எப்பொழுது பேசக்கூடியவர்கள். நாம் இந்த பல ஆண்டுகளாக அவருடைய பேட்டிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய காமெடியாக தான் இருக்கும். எப்போ பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு அப்படிங்கிற சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. எந்த கருத்துக்களை வேணாலும் அவர் சொல்வார். யார் யாருக்கு சுமைங்கிறது மக்களுக்கு தெரியும், யார் யாரை சுமந்தாங்கிறது மக்களுக்கு தெரியும். அதை பற்றி விளக்கி பேச விருப்பமில்லை. அவர் சி வி சண்முகம் பார்த்த போலீஸ் அதிகாரிகள்லாம் மாமூல் வாங்குகிற அதிகாரிகளாக அவர் பார்த்துருக்கிறார். அப்படி மாமூல் வாங்குகிற அதிகாரி அவர் இல்லை. ஒரு சேலஞ்சாக தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். மாற்றத்தை தர முடியுமா? அரசியலுக்காக அவர் கையேந்தி பிழைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் ரொம்ப தெளிவான உணர்வோடு தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. வெளிப்படையாக பல கூட்டங்களை உங்கள் முன்னாடியே பேட்டியிலேயே அவர் சொல்லியிருக்கிறார். அவரை நீங்கள் எளிதாக எடை போட முடியாது. அவர் சி வி சண்முகத்துக்கும் செல்லராஜுக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களாம் அவருக்கு முன்னாடி நிற்க தகுதி இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் திட்டமிட்டு அவரை புறக்கணிக்க முயற்சிப்பதும் அவரை ஒதுக்கி வைத்து விட்டு தனியாக பாஜக கூட உறவுகளை நினைப்பதும் எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அது அங்கே கேள்வி. என்ன வேணாலும் பேசட்டுங்க, அவங்க அம்மாவை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அம்மாவை நாங்கள் மதிக்கிறோம், போற்றுகிறோம். அவருக்குரிய மரியாதை என்றும் நாங்கள் கொடுப்போம். அவரை வைத்து அரசியல் பண்ணுவோம், என்ன வேணாலும் பேசட்டும். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் தலைவருக்கு எல்லா விஷயங்கள்லையும் அவர் கருத்து சொல்ல உரிமை இருக்கா இல்லையா? அதுக்காக தான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் நீங்க திருப்பி நீங்களே அந்த போக்குக்கு போகாதீங்க. அண்ணாமலை அவர்களும் பாஜகவும் ஒண்ணுதானுங்க. அது எப்படி நீங்க தனியா பாக்குறீங்க? கருத்துக்களுக்கு போகாது. அவருடைய அறிவாற்றல் மிக்க லட்சக்கணக்கான கருத்துக்களை பத்தி பேசியிருக்கிறாரு.